காலை வணக்கம். இன்றைய நாள் அமர்வில் உங்களை சந்திக்கிறதட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு வரலாறு பாடத்தில் வந்து அலகு 3, அதாவது இளைஞனுடைய சமய தேசிய மறுமலர்ச்சி தரம் 9 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சமய தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான 4 அமர்வு செஷன் 4 நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் வந்து பிள்ளைகள் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு நாங்கள் இளைஞனுடைய சமய தேசிய மறுமலர்ச்சியில் 3 அமர்வுகள்லையும் சமய மறுமலர்ச்சி என்ன, மிஷனரி இயக்கங்களுடைய செயற்பாடுகள் என்னென்று பார்த்து நாங்கள் அடுத்தது மிஷனரிக்காக, அதாவது பௌத்த சமயத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றி பார்த்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் இல்லையல் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த செயற்பாடுகளில் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குதல் என்ற ஒரு மிக முக்கியமான செயற்பாடு அங்கே இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அந்த செயற்பாடு பற்றி பார்க்க போகிறோம். பௌத்த சமய பாடசாலையை நிறுவுறதில் மிக முக்கியமாக செயற்பட்டவர் யாருன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இதில் படம் ஒன்று நான் காட்டியிருக்கிறேன். இவர் தான் ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட். இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இலங்கைக்கு வந்து, அதாவது பௌத்த சமய மறுமலர்ச்சி பிரச்சாரத்தினில் கவரப்பட்டு இலங்கைக்கு வருகின்றவர். இவர் என்ன செய்கிறாரண்டா, வந்து இலங்கையில் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பிள்ளையில், பௌத்த சமய துறவிகளையும் பௌத்த சமயத்தவர்களை, அதாவது துறவரத்தாரையும் இல்லறத்தாரையும் ஒன்றிணைத்து என்ன செய்கிறாரண்டா, ஒரு அமைப்பாக பிரம்மஞான சங்கம் என்ற ஒன்றை உருவாக்குறார். அந்த சங்கத்தின் ஊடாக பௌத்த சமய மறுமலர்ச்சியை உருவாக்கலாம். அவர்கள் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது பௌத்த சமய துறவிகள் மட்டும் செயற்படைக்க பிள்ளையில் அதன் வெற்றி கிடைக்காது. ஆகவே இல்லறத்தாரையும் சேர்க்கைக்கு அவர்கள் மத்தியில் பௌத்த சமயம் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடக்கில் தான் பிள்ளைகள் அதில் வெற்றி இருக்குது. அப்போ அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறாண்ட, ரெண்டு தொகுதியினரையும் ஒன்றிணைக்கிறார்கள். பௌத்த சமயத்தார் புரிம்பாகவும், அதாவது துறவிகள் புரிம்பாகவும், பௌத்த சமய மக்கள் புரிம்பாகவும் போனால் பிள்ளைகள் ரெண்டு, அதாவது வண்டில் மாடு பூட்டப்பட்ட வண்டில் வந்து ரெண்டு மாடும் ஒரே நேருக்கு போனால் தான் பிள்ளைகள் அதில் வெற்றி இருக்கும். அந்த இலக்கை போய் அடையலாம். ஆனால் ஒரு மாடுஞ்சாலையும் ஒரு மாடுஞ்சாலையும் கொடுத்த என்ன செய்யாண்ட, அந்த வெற்றியை அடையலாது என்றதை இந்த ஒல்கோட் அறிந்திருந்தார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாண்ட, ரெண்டு பிரிவினரையும் ஒன்றிணைக்கிறார். பௌத்த சமய துறவிகளையும் ஒன்றிணைச்சு இல்லறத்தார்களையும் ஒன்றிணைக்கல என்ன செய்ய மாட்டோம், ஒரே இலக்கு நோக்கி பயணிக்கலாம். மற்றது வலுவாகவும் இருக்கும். ஆக்கள் கூடையக்க வலு கூடும் தானே என்றதுனால அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பௌத்த சமயத்தாரையும் ஒன்றிணைத்து என்ன செய்கிறார் என்றால், அவர் பிரம்மஞான சங்கத்தை உருவாக்கி அதன் ஊடாக கருத்துக்களை முன்வைத்து அந்த அடிப்படையில் நான் அவர் பயணிக்கிறார். அப்படி அவர் பயணிக்க, அவரோடு இணைந்து பயணித்தவர்கள் பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்குறத முன்னின்று செயற்பட்டவர்களாக இக்கடுவை ஸ்ரீ சிமங்கல தேரர் காணப்படுறார் பிள்ளையர். அடுத்த இரத்னானை தர்மலோக தேரர் காணப்படுறார். அடுத்த மீக்கொட்டு ஆனந்த குணானந்த தேரர் காணப்படுறார். அடுத்த ஆனந்த அநாகரிக தர்மபால காணப்படுறார். இப்படி இந்த 5 தலைவர்களும், 4 தலைவர்கள், அதாவது 4 தலைவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள், இவர் ஒல்கோட்டோடு சேர்த்து 5 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட அரும்பெரும் பாடுபட்ட தலைவர்களாக காணப்படுறார்கள். இவ்வாறான இந்த பாடுபட்ட இந்த தலைவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பிரம்மஞான சங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் என்று நாங்கள் பார்க்கவில்லையே, கொழும்பு ஆனந்தா கல்லூரி, அடுத்த காளி மஹிந்த கல்லூரி, அடுத்த கண்டி தர்மராஜ வித்தியாலயம், அடுத்த நாவலப்பட்டி அனுருத்த வித்தியாலயம், அடுத்த கொழும்பு மியூசியஸ் வித்தியாலயம் என்று சொல்லப்படுகிற இந்த 5 பாடசாலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த 5 பாடசாலைகளும் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த 5 பாடசாலைகள் மூலமாகவும் பௌத்த சமய மறுமலர்ச்சி என்ன செய்யப்படுதுன்னா, ஏற்படுத்தப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள். பௌத்த மாணவர்களுக்கு ஆங்கில கல்வி, பௌத்த சமய கல்வி, அதை விட ஏனைய பாடங்களும் என்ன செய்யப்படுதுன்னா போதிக்கப்படுது. இதன் விளைவாக என்ன செய்யப்படுதுன்னா, பௌத்த சமயத்தார் மத்தியில் பௌத்த சமயம் விருத்தி அடைகிறதுக்கு செல்வாக்கு செலுத்திய காரணியாக இருக்கு பிள்ளையர். இந்த அடிப்படையில் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் என்று நாங்கள் பார்த்தோம்னா, பௌத்த பாடசாலைகளை அமைப்பதில் முன்னின்று செயற்பட்டவர் யார், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் என்று சொன்னனா, அடுத்த துறவரத்தாருக்கும் இல்லறத்தாருக்கும் இணைத்து செயற்படுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு எதென்று பார்த்து நாங்கள் அதனை அடுத்தது இதனை உருவாக்கியவர் யார் என்று பார்த்து நாங்கள் பார்த்துருக்கிற முன்னுக்கு அதை நீங்கள் விடையளிக்க கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது பௌத்த சமயத்தில் எழுத்துப்பிள்ளை ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். பௌத்த சமய பாடசாலைகள் உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்ட தலைவர்களை தருக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் 4 தலைவர்கள் நான் குறிப்பிட்டிருந்தேன், அந்த தலைவர்களை நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி.
அடுத்த பௌத்த பாடசாலைகள் ஐந்து பாடசாலைகள் குறிப்பிட்டிருந்தாங்கள். அந்த பாடசாலைகளை இதுக்கு விடையாளி கொண்டீங்கன்னா சரி, இது வந்து உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு பௌத்த பாடசாலை தான், இதுவும் ஒரு பௌத்த பாடசாலை. இதுன்ற படத்தை நான் காட்டியிருக்கிறோம் இல்லையா. அப்போ இதோடு நாங்கள் இந்த இந்த அமர்வை வந்து நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.